எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும், புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும், அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் கர்சஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்.
ஒரு கட்டணக்கும் அதன் நம்ம காலத்தை கழிப்போம், நினைச்சதையெல்லாம் அட சாதிச்சு முடிப்போம். Yeah.
அந்த மிருகத்தை பிடிக்க நாங்க பட்ட கஷ்டத்தை நீ ஜீப் மேல உட்காந்து பைனாகுல பார்த்து ஜாலியா ரசிச்சுட்டு இருக்க. நீ நினைச்சிருந்த உன் கையில இருக்கிற கண்ணால ஒரே நிமிஷம் அது கதையை முடிச்சிருக்கலாம். எங்க ரெண்டு பேரும் அலை வச்சு பாக்குறதுல அப்படி உனக்கு சந்தோஷம். அதான்டா ஜானி, அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. என்ன டிஸ்டர்ப் பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை அவளை ஈஸியா கொண்டாட மாட்ட. ஏன்னா சாவுடைய வலி இருக்கு தெரியணும். அது மிருகமா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி, இட்ஸ் எ கேம் ஆஃப் டெத். ஏண்டா தூங்கிட்டு இருக்கும் போது ஏண்டா காலங்கத்தில் எழுப்பினேன்? டேய், காலையில் எழுப்பாம ஈவினிங் எழுப்புவாங்க. நீங்க வந்திருக்கிறதே மூணு நாள் லீவ்ல தான், அதுக்குள்ள எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கணுமா? என்னது சுத்தி பார்க்கறதா? தமிழ்நாட்டில் என் கால் படாத இடமே இல்லை தெரியுமா? எவ்வளோ ஷூட்டிங்கு, எவ்வளோ இடம் சொல்லு உஷா. அதுவும் இந்த ஊட்டிக்கு எத்தனை தடவை வந்திருக்கோமோ. இங்க பாரு மகேஷ், நாங்க இப்ப கூட வந்தது நாலு நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கதான், சுத்தி பாக்கிறதுக்கு கிடையாது. முதல்ல இது மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோ. இங்க பாரு மச்சான், நாலு நாள் எங்களை ஃப்ரீயா விட்டு, நாங்க ரொம்ப டயர்டா இருக்கோம். நாலு நாள் உங்க கூட இருக்கேன்னு தான் சொன்னேன், உங்க கூட சுத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணல, அதை நீ மறந்துடாத. ஓகே, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் மச்சான். ஐ அம் டு டயர்ட். எஸ் சார், மெசேஜ் இருக்கு சார். ஓகே பாஸ் நான் வந்துறேன். ஓகே மச்சான், நீ கேரியன் பண்ணு, வீடியோ லேட்டர், பை. ரஜன், ஜீப் கீ கொடுத்துட்டு போ, நானே சுத்தி பாக்குறேன். ஆ தரண்டா. ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் தூங்க போறேன். நானும் தான் மச்சான், ரசிச்சு பாக்குற மாதிரி ஏதாவது இடம் இருந்தா போய் பாத்துட்டு வா. ஈவினிங் எல்லாரும் சேர்ந்து போலாம், நல்ல இடமா பாரு. கேரி ஆன். டேய், உங்களை டூர் கூட்டு வந்தது சுத்தி பாக்குறதுக்குலடா, என்னோட பர்சனல் ஒர்க்குக்காக. முதல்ல நீ ஸ்டே பண்றதுக்கு நல்ல ஹோட்டலா பார்க்கணும். நான் ஸ்டே பண்றதுக்கா? அப்ப நான் உங்களுக்கு தங்கலையா? நான் தான் உங்களுக்கு தங்கல. என்னடா உளர்ற, என்ன நடந்தாலும் தெரியும்ல. எனக்கு கஷ்டமா இருக்குல்ல.
இவனும் நான் எதுக்காக பண்றேன்? நமக்காக தானே, நம்ம லவ்க்காக தானே, நம்ம மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க தானே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு உன்னை சீக்கிரமே வந்து கூட்டு போறேன் ப்ளீஸ். ஓகே, கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல. ஓகே, ஆனா உனக்கு ஒரு நாள் தான் டைம், மரியாதையா நாளைக்கே வந்து எனக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே. வாங்க. வணக்கம். ஒரு ரூம் வேணும் சார். எத்தனை நாள் தங்க போறீங்க? ரெண்டு நாள் சார். இல்ல, ஒரு நாள் சார். நீங்க ரெண்டு நாள் புக் பண்ணுங்க சார். ரைட். ஹனிமூன் தானே? ஆமா சார். இல்ல, ஏதோ கோளாறு போல் இருக்கு. டபுள் ரைட். தங்க போறது நீங்க ரெண்டு பேரும் தானே? ஆமா. இல்ல சார், இவங்க மட்டும் தான் சார் தங்க போறாங்க. ஐயோ சார், நாங்க ரெண்டு பேரும் தான் தங்க போறோம். நல்ல வருமானம். டேய், லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணு. நான் தனியா இருக்கேன், கட்டி கொடுக்குறியா? என்ன கசமுச்சா? சாரி சார், நாங்க ரெண்டு பேரும் தான் சார் தங்க போறோம். ஓகே ரைட். எங்க இருந்து வர்றீங்க? சென்னையில இருந்து சார். ஓகே ஓகே ரைட். உங்க பேர்ல தான ரூம் புக் பண்ணனும். என் பேர்ல தான் சார் ரூம் புக் பண்ணனும். இந்தாங்க பேர், ஊர், அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் எழுதுங்க. இங்க சைன் பண்ணுங்க. சரி ஓகே சார், 2000 ரூபீஸ் அட்வான்ஸ் கொடுங்க. டே பாய், 101 ரூம கிளீன் பண்ணி சார் குடுறா. ரெடி பண்ணிட்டே பாய். அதுக்குலமா சரி, சாவியை கொண்டாடா. இந்தாங்க பாஸ். இந்தாங்க சார் கீ. டேய், இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து. நான் பாத்துக்கிறேன் சார். ஏண்டா இந்த ஜோடியை பாக்குறப்ப லீகல் மாதிரியும் தெரியுது, இல்லீகல் மாதிரியும் தெரியுது. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. என்னங்க பாஸ், உங்களுக்கே குழப்பமா இருக்குங்க இல்லீங்க? அப்படியாடா? சரிடா, நான் டிசைட் பண்ணிட்டேன்டா. கலெக்ஷன் கலெக்ஷன் தான்டா. நீங்க மேல போங்க சார், திரும்பி வரவே மாட்டீங்க. குதிரை மாதிரியே போறாரு. Thank you.
இன்னைக்கு யாருக்கும் எந்த ப்ரோக்ராமும் இல்லை, உங்களுக்கு வேற வேலை இருந்தால் பாருங்க. நீ இப்படி சொல்லுவேன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும். என்ன ஜானி, ஒண்ணுமே தெரியாம மாதிரி பாக்குற? எங்களுக்கு எல்லாம் தெரியும். வா ஜானி, வா பாத்துக்கலாம், வா உட்காரு ஜானி, உட்காரு. என்னடா தெரியும்? நீ அந்த ஹோட்டலுக்கு போன ஸ்பீட்ல ரிவர்ஸ் அடிச்சிய, அது தெரியும். டேய், எதுக்கு சுத்தி ஒளிச்சு பேசிட்டு இருக்க? ஸ்ட்ரைட்டா மேட்டர் கூட ஜானி, அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ள போயிட்டு வந்ததுல இருந்து நீ ஆளே சுத்தமா மாறிட்ட. அப்படி என்ன நடந்துச்சு அந்த ரூமுக்குள்ள? இது வரைக்கும் அந்த கல்லறைக்கு போவாத நீ இன்னைக்கு போயிட்டு வந்திருக்கா? இந்த மாற்றத்துக்கு யார் காரணம்? அந்த பொண்ணு தான் காரணம், அந்த ரூம்ல இருந்த பொண்ணு தான். இல்லடா, நீங்களாவே ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்ட. அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. இது கற்பனை இல்ல ஜானி, நிஜம்னு உனக்கும் தெரியும். ஆமா ஜானி, இப்ப இந்த ஹோட்டல் போயிட்டு அந்த பொண்ணு யாருன்ற பாத்துட்டு வரேன். டேய் வாடா. டேய் சொன்னா கேளுங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நீ ஒன்றும் கவலைப்படாத ஜானி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்துட்டு வரோம். யாரு அந்த பொண்ணு? நாங்கள் பார்க்கணும். என்ன எப்பவும் இல்லாம கேள்வியெல்லாம் புதுசா இருக்கு, அதை நான் சொல்ல முடியாது. இல்லையா ஜானி, அந்த ரூமுக்குள்ள போனதுல இருந்து ஆளே மாறிட்டான். மாறிட்டானா? யோ, என்னையா யோசிக்கிற? இல்லையா, ஜானியோட மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கையா? ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கியா? பண்ண ரிசர்ச். ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கியா? எல்லா அந்த பொண்ணுதான். அவ எங்க இருக்கா? எல்லாமே அந்த பொண்ணுதான். ஐயோ, மயில் மாதிரி ரெக்கை விரிச்சுக்கிட்டு வருது. என்ன, அதுவும் கிளம்பிருச்சு? ஏய், சூப்பரா இருக்காடா. நம்ம ஜானிக்கே தான் ராணி தாண்டா. ஏய், அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. இந்த ஆல்ரெடி சரவடிலாம் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம், நாங்க டீல் பண்ணிக்கிறோம். வட்டா வரட்டா. வா
நீரை தேடலோ வேறு விதைகளை தேடுதோ அடப்பேடுதோ காலம் பின்னே நகர்ந்ததோ அடவிடும் கருவறை திரும்புதோ இன்னும் திரும்பிட விரும்புதோ அடவிடுதோ காமம் உடைந்து காமம் உடைந்து காதல் உழைக்குதோ இல்லை சாபம் சிதற பாவம் பதற தாங்க தடைக்குதோ காமம் உடைந்து காமம் உடைந்து காதல் உழைக்குதோ இல்லை சாபம் சிதற பாவம் பதற தாங்க தடைக்குதோ பாடும் போதே இன்னொரு பிறவி வந்தது உன்னானே என் பாவம் மண்ணும் காற்றும் கடலும் மாறுது தன்னானே 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 மாறுது மாறுது தன்னாலே மாறுது மாறுது தன்னாலே யாரோ யாரோ நீயும் நானும் யாரோ 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 நீயும் நானும் யாரோ இதுவரையிலும் போல் உடைந்ததில்லை உடைந்தது உடனே எழுதவில்லை ஏதோ நடக்கிறது தெரியவில்லை நான் நடக்கிறது புரியவில்லை எனக்கு கருத்து சேகரித்தாய் எப்படி என்னை கூறுவித்தாய் கிடந்த இதயத்தை ஒற்றையுடைய நீ விழுத்தான் யாரோ யாரோ நீயும் நானும் யாரோ 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 நீயும் நானும் யாரோ அஞ்சு மணிக்கு தீபா கார்டன்ல மீட் பண்ணுன்னு சொன்னால இப்ப கிளம்பினா கரெக்டா இருக்கும். ஓகே என்னடா எல்லாம் எங்க கிளம்பிட்டீங்க? கிளம்பிட்டீங்கல்ல எல்லாரும் ஷாப்பிங் போலான்னு பிளான் பண்றோம். உன்னை கூட்டிட்டு போலான்னு ஒரு ரூமுக்கு வந்துட்டு இருந்தோம். சரி இப்ப நீயே வந்துட்டல வா போலாம். இல்ல நீங்க போயிட்டு வாங்க நான் வரல. ஏய் இப்ப நீங்க கூட வர நீங்க எல்லாம் போய் வண்டியில இருங்க. வா மச்சா போலாம். சரிடா இங்க இருங்க ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். இங்க பாருங்கப்பா பிஸியா இருக்க நாமளே இவனுக்காக போன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். சரி சார் ரைட் சைடுல ஓகே சார் தேங்க்யூ சார் அந்த ரெட் எடுங்க
ஏண்டா ஒரு தம் அடிக்க எவ்வளவு நேரமாடா? சரி விடுங்க, அதான் வந்துட்டான்ல. இந்தாடா இது உனக்கு சரியா இருக்குமான்னு பாரு. கரெக்டா இருக்கும்டா. டேய் நிஜமாவே உனக்கு இந்த டி-ஷர்ட் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குடா. அப்புறம் ஏன்டா டல்லாவே இருக்க? டல்லா இல்லையே. ஏய் அவன் நல்லா தான் இருக்கான், அவனை மாத்தி மாத்தி கேட்டு டல்லாக்கிடாதீங்க. மச்சான் என்ன பண்ற, நீ போய் வண்டி எடுத்துருவா, நாங்க அங்க வந்துரும். ஓகே ஓகே வா போலாம். எந்திரிக்கப்பா எந்திரிக்க, டைம் முடிஞ்சு போயிடுவா. ஹலோ பார்க் டைம் முடிஞ்சிருச்சு, கிளம்புங்க கிளம்புங்க. பார்க் டைம் முடிஞ்சு போச்சு, இங்கெல்லாம் நிக்க கூடாது, கிளம்பு. நீ மட்டும் சென்னையில இந்த உண்மையை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க. ரஜினி ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துல உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வச்சு ஒன்னையும் தீபாவையும் ஊட்டி கொடைக்கானல் ஹனிமூன் கூட்டு வந்திருப்போம். பாக்குறதுக்கு போன மாதிரி இருந்துகிட்டு நம்ம கிட்ட எப்படி நடிச்சிருக்கான் பாரு. இல்ல நான் ஒண்ணும் நடிக்கல. இப்ப நீங்க எல்லாம் கூட இருக்க தைரியத்துல மேரேஜுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன்டா. ப்ளீஸ் மச்சி. ஓகே மச்சான், மை ஃபர்ஸ்ட் விஷஸ் டு யூ, ஹேவ் ஃபன், என்ஜாய். இப்ப அந்த பொண்ணு எங்கடா இருக்கா? அவள வேற ஹோட்டல்ல தங்க வச்சிருக்கேன்டா. அட பாவி, தனியாவா இருக்கா? நீனே முட்டாளா. முதல்ல நீ தீபா கால் பண்ணு, இவ்வளவு கால் பண்ணி நீ அட்டன் பண்ணு, நான் பயந்துட்டு இருப்பா. ஆமாடா சீக்கிரம் கால் பண்ணு. மச்சி போன் கொடு.
இருக்கீங்களா? Need some help. Sir? Excuse me. Madam? Yes? I need your help, sir. Sure. Ninga? Sir, na oru tourist. Woodlands Hotel la stay panniterken. Evening park ku vandha. Hotel ku poga vali theriyama inga vandutan. Na hotel ku ponu. Neenga dhaan help pannanum. Woodlands Hotel inga irundhu romba dooram aache. Please, sir. Neenga eppayadhu na hotel la drop pannidunga. Na ungala lifelong maarka maaten. Please. Enna sir? Huh? ஹெல்ப் பண்ணுங்க சார். இல்லை, லேட் நைட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போனால் காட்டில் யானைங்களோட நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. விடிஞ்சதும் நானே கொண்டு போய் என் ஜீப்பில் ட்ராப் பண்ணிடுறேன். நோ சார், ப்ளீஸ். ஜீப் இருக்குல்ல சார், அர்ஜென்ட் சார். ஓகே ஓகே, உங்கள் அவசரம் புரியுது. ரிஸ்க் இருக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, ஜீப் ஏற்றி தந்துடுறேன். தேங்க்யூ சார். இவ்வளோ பெரிய வீட்டில் தனியா வர்க்கர் பயமா இருக்காது. ஊட்டில இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது சார். சார், ஒரு வாட்டி உள்ள போய் பாத்துருந்து சார். ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். செவத்த உயரமான பொண்ணா? ஆமா சார். இந்த பக்கமா தான்ப்பா போச்சு. இந்த பக்கமா? ஆமா, இந்த பக்கமா தான் போச்சு. ரொம்ப நேரமா இங்க தான் நின்று இருந்துச்சு. நான் தான் அனுப்பி வச்சேன். வா, சீக்கிரம் போல வா. சொல்றத கேள், வாடா வா. ஏறு. ஏதோ பேட்டரி லைன் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருக்க பாக்குறேன். வயர் கட்டை இருக்கு, கொஞ்சம் இருங்க. இந்த டிரெஸ் உங்களுக்கு பொருத்தமாவே இல்லையே. ஐயோ, ஐம் சாரி, ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. வேற டிரெஸ் நான் மாத்திக்கிறீங்களா? இல்ல, நான் ஹோட்டல போய் மாத்திக்கிறேன். இப்போ கார் ரெடி ஆகாதா? நோ சான்ஸ். ப்ளீஸ் சார், எப்படியாவது என்ன ஹோட்டல் வரைக்கும் கூட நடந்து வந்து விடுவீங்களா? நடந்தா என்னங்க நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க? இந்த நேரத்தில் தான் மிருகங்கள்லாம் ஏரிக்கு தண்ணி குடிக்க வரும். விடிஞ்சாதாங்க போக முடியும். சார், உங்கள் மொபைல் கொஞ்சம் கொடுங்களேன். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ம், நல்ல ஐடியா. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் நம்பர் கொடுங்களேன், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ரூட் சொல்லி வர வைக்கிறேன். 9884251. அவ்வளோ சீக்கிரம் இங்கிருந்து உங்களை அனுப்பிடுவேனா? இல்லை, நாட் ரிச்சபிள் தான் வருது. எங்க போனா இவன்? நீங்க சொன்ன நம்பர் கரெக்ட் தானே? கரெக்ட் தான்.
9884295168. பரவாயில்ல. மாடியில் ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு, அதில் நிறைய சாரீஸ் இருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்து கட்டிக்கோங்க. யோசிக்காதீங்க, இது உங்க வீடு. உங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? உங்க வீடுன்னு சொல்லிட்டேன், போங்க ப்ளீஸ். ஓகே. அவங்க ஈவினிங் 5 மணிக்கு வெளில போனாங்க, சரினா வரலையே சார், ரூம் பூட்டியே கிடக்கு சார். சரி, அவங்க வந்த மகேஷ் தேடிட்டு வந்ததா சொல்லிடுறியா? ஓகே சார், கண்டிப்பா சொல்லிடுறேன் சார். மறந்துடாதீங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன் சார், மறக்க மாட்டேன் சார். பயமா இருக்கடா. டேய் இங்க பார், பயப்படாத. தீபாக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அவன் ஷாப்பிங் எங்கேயா வெளில போயிருப்பாடா, செல் பேட்டரி லோவா இருந்திருக்கும். வந்தோடனே நிச்சயமா உனக்கு தான் ஃபோன் பண்ண. ஓகேவா? இங்கே இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வெளியில போய் வேற எங்கேயா தேடுவோம் சார். கூட்டு இந்த சாக்லேட் டால்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, நீங்க பண்ணதா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே சாக்லேட் சாப்பிட்டோடனே அந்த பேப்பர்ல பொம்மை செய்யறது என்னோட ஹேபிட். சரி, நீங்க தூக்கம் வரும்போது தூங்குங்க சார். நீங்க இந்த ஜானினே கூப்பிடலாம். அதான் உங்க ஃபுல் நேமா? அதுக்குள்ளவா மறந்துட்டீங்க? ஜானி, ஜானி. ஒண்ணு இல்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. டால் ரொம்ப கியூட்டா இருக்கு. நீங்க நான் போய் பார்த்துட்டு சாரி தீபா. தீபா, என்னடா சாரி,
உன்னை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்து நீ சொன்ன நீங்க தனியா தங்கிருக்கல, நான் இருக்கேனா செத்தே நானு உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. ஊட்டில மொத்தம் மூணு சூசைட் பண்ற இருக்கு தீபா, ஏன்னா நீ இல்லாம என்னால வாழ முடியாது தீபா. தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இடம் பிடிச்ச உங்களுக்கு சினிமா பிடிக்காது, வாழற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் இல்ல சாகணும்னு நினைக்கிற கேரக்டர் நீங்க, கரெக்டா? அப்புறம் ஸ்ரீதர், உங்களை நான் பார்த்தது இல்ல, பிஹைண்ட் தி ஸ்கிரீன் இருப்பீங்க. படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கலனாலும் கிடைச்ச வேலையை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு தாம் பட்ட கஷ்டம் தான் மனைவி குழந்தைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர் உங்களது, கரெக்டா? கடைசியா நம்ம பிரஜன் சார், உங்களை நிறைய சீரியல்ஸ்ல பாத்திருக்கேன், இப்போ சூப்பர் ஹிட் மூவி ஒன்னு பண்ணி முடிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு ப்ரொடியூசர் கதை சொல்லிருக்காங்க, நீங்க ஏனோ அதை ஓகே பண்ணல, அதை விட பெரிய கன்சர்ன்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனிவே ஆல் தி பெஸ்ட். ஓகே, எனிவேஸ் எல்லாருக்கும் தீபாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க கார்டன்ல இருந்து வழி தவறி எங்கேயோ போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, என்னாச்சு? வழி தவறி போனதுலயும் ஒரு நல்ல மனுஷனை சந்திச்சேன்,
காட்டுல ராத்திரி வர முடியாதுன்னு அவரோட வீட்டுல என்ன தங்க வச்சு கொற்ற பணியில அவர் வெளியில தங்கியிருந்தாரு. காலையில அவர் தான் ஜீப்ல கொண்டு விட்டாரு. நீ சொல்றத பார்த்தா நல்லா ஒரு நிமிஷம் கூட இருந்திருக்க மாட்டேன். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிதான். இவ்வளவு தைரியம் இல்லனா இவன் எல்லாம் எப்படி லவ் பண்ண முடியும்? எப்படியோ நீங்க பட்ட கஷ்டத்துல எங்க எல்லாருடைய பங்கும் இருக்கு. சாரி சாரி சாரி. நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தீபா மகேஷ் கல்யாணத்தை சந்தோஷமா நடத்தி வைப்போம். ஓகேவா? இன்னையோட உனக்கு ஹோட்டல் சாப்பாடு கட்டி இனிமேட்டு உன் தீபா கையால தான் கையில சமைக்கிறது. ஓகே ஓகே. தீபா ஊர் போறதுக்குள்ள என் மனசுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட சொல்லி புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும். இனிமே எனக்கும் அவங்களுக்கும் இடையில வேற யாருக்கும் இடம் கிடையாது. யாருக்கும் இடம் கிடையாது. நீங்க ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்க அவசரங்கறீங்க. சரி, பத்மாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன். வாங்க தம்பி, கரெக்டான டைத்துக்கு வந்துட்டீங்களே. நீங்க நடிகர் தானே? ஆக்சுவலா நான் ஒரு சூப்பர் ஹிட் மூவி இப்ப முடிச்சிருக்கேன். வெல், லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கேன். வெரி வெரி பிக் பானர்ஸ் சார். நிறைய கதை கேட்டுட்டு இருக்கேன். யூ சீ, இஃப் ஐ வாண்ட் டு சே 21st ஃபாக்ஸ் சென்சுரி. ஓகே. ஓ, உங்க பேரு மெயின்ல இல்ல சார். பிரஜன் சார். ஓ, பிரஜனா? நீங்க இந்த சீரியல் எல்லாம் நடிப்பீங்களே, சாண்ட்ரா தானே? ரொம்ப நல்லா நடிக்கிறீங்கம்மா. தேங்க் யூ சார். ஏய், என்ன மட்டும் மறந்துடுங்க, கரெக்ட்டா நடிக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மச்சான் இது? நீங்க தான பண்ணுமாப்ல சார். கொஞ்சம் நவருங்க. பத்மா சார், அதை மகேஷ் ஃபைல சரி பார்த்து கொண்டு வாமா. ஓகே சார். நீங்க ஒரு 10 நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணுங்க. ஓகே. 10 மினிட்ஸ்? எஸ் சார். இங்க வந்து வந்தவா? Well, 10 minutes la ready panninga. Na marriage Johnny invite pannu sonniya. Phone panniya? Hey Deepa, marandhe poite. Ippa kooptra phone kudu. Time varaachu. Sikka pannu po. Machi, ringing da. Sridhar, ring. Enga? Johnny, enga vela pola va? One second. Hello? Hello, na Deepa pesren. Ungalku ore happy news. Happy news ah? Neenga odane kalambi register office ku vaanga. Na ungalkaga kaathirukken. Enna vishayam solunga? Inge vandha nane enna happy news nu theriyum? Okay. Na ippave varren. Jane, inga happy news ah? Naanga edhirpaatha dhaan. Yana edhirpaathinga? Neenga nenikira mari onnum illa. Irunga, na poittu vandren. Sir, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களே, ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. தாராளமா வெயிட் பண்றமா. ஏ ஜானி, சந்தோஷம் நியூஸ் வந்திருக்கு. சந்தோஷமா வெளியே கிளம்புற. அப்படியே எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு போனீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம்ல. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்கடா. தேங்க்ஸ் ஜானி. 1000 ரூபாய்க்கு மேல எப்ப எடுத்துருக்கோமா? இன்னில இருந்து ஜானி லைஃபே வேறடா. பை ஜானி. சார், டைம் ஆயிடுச்சு சார், ஆரம்பிக்கலாம் சார். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இல்ல தீபா, நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல, நம்ம மேரேஜ் எவ்வளவு ஸ்ட்ரகிள் நடக்குது. அவர் வரலன்னு வெயிட் பண்ண வேண்டாம் தீபா. அவர் வந்தாருன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ப்ளீஸ், தட்ஸ் பெட்டர். மாலைய மாத்தீங்க. Hey.
தேங்க் யூ சார். வாழ்த்துக்கள் மச்சி. உங்க நாலு பேர் சப்போர்ட் இல்லனா எங்க மேரேஜ் நடந்திருக்காது. தேங்க் யூ சார். ஓகே மேடம். என்ன மறந்துடாதீங்க. என்ன அங்க மட்டும் ஒரு டாடா. என்ன தீபா, ஜானி வரவே இல்ல? வந்துடுறேன்னு சொன்னாரு. என் மேலதான் தப்பு. நான் முன்னாடியே கால் பண்ணிருக்கணும். கரெக்ட். தீபா, இப்ப ஒண்ணு ட்ரை பண்ணி பாரு. வேண்டாம் வேண்டாம், சும்மா சும்மா ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் வந்தாருன்னா கால் பண்றோம். அதுவும் சரிதான். இப்பயே நம்ம கிளம்புனாதான் கரெக்டா நைட்டுக்குள்ள போய் சேர முடியும். இல்ல மச்சி. ஐயோ, ஓகே ஓகே மகேஷ். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஜாலியா கைய போத்துக்கிட்டு நகர் பலமா ஊர் பலம் போங்க. ஒரு சோடிக்கத்துல வண்டி இப்போ எடுப்போம். ரெடியா? ரெடியா? ரெடி. வெள்ளவா என்னடா அவனே வந்துடுச்சா? அவனே சாரி கிட்ட போறான். ஒண்ணுமே புரியலையே. சரிடா, விடு விடு மச்சி. நீ ஆக்ஷன் ஹீரோ எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அவனுக்கு தெரியாதுல்ல. வா வா வா, வண்டி எடு வண்டி எடு, போலாம். ஏறு ஏறு. நடந்தே தீரும். நீ
இதுவரைக்கும் ஆசைப்பட்டது எதையுமே அடையாம விட்டது இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீ பாசப்பட்டது உன் கை நழுவி போயிடுச்சு. சாட்சி கையெழுத்து போட்ட அந்த நாலு பேரும் எந்த எவிடன்ஸ் இல்லாம அவன் கண்ணு முன்னாடி சாவணும். அதை பார்த்து அவன் அழணும், துடிக்கணும். அவன் பண்ண தப்புக்கு மரணம் தான் தண்டனை. அதுவும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நடக்கணும். அந்த கல்யாணத்தை பார்த்த உடனே அங்க இருக்கிறவன் போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணு தூக்கிட்டு வரும் நினைச்சேன் ஜானி. ஆனா நீ ஏதாவது சொல்லுவன் தான் கையோட அந்த காரியத்தை போய் முடிக்கிறது ஜானே. ஏய் வாடா, அந்த பொண்ணை போய் தூக்கிட்டு வருவான். ஒரு நிமிஷம், நான் அவங்கள தூக்க சொல்லல, அவங்க என் உயிர். அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஏன் உயிர் போயிடும். அவங்க உடம்புல ஒரு சின்ன காயம் கூட படக்கூடாது. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்க ஏன் கூட தான் இருக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அதை மட்டும் சொல்லு ஜானி. நான் சொல்றத நல்லா கேளுங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரும் துடி துடிச்சு சாகணும். It's a game of death. இந்த ஊட்டியை விட்டவங்க போனும் கூட போக கூடாது. எங்க கிட்ட சொல்லிட்டு இல்ல ஜானி, நாங்க பாத்துக்கிறோம். இந்த காரியத்துல எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல. இப்பதான் லைஃப் ஒண்ணு உனக்கு அமைய போகுது. நீ சந்தோஷமா இரு. ஏய் வாடா. மச்சான், நம்ம காலேஜ் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மீட் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா? ஆமா சார், லவ்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பிஸியா லவ் பண்ணிட்டு இருந்த உனக்கு திடீர்னு எப்படி மச்சா எங்க ஞாபகம் வந்து? ரெண்டு வீட்லயும் ஒரே பிரச்சனைடா. ஊர்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணல. அப்பதான்டா எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சென்னையில இருக்க உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்கலன்னு சென்னைக்கு வந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க பண்ற பந்தா பார்த்து அமைதியா இருந்துட்டேன். அப்புறம் நீங்க இருக்கிற பிஸியை பார்த்து பயந்து ஜாலியா டூர் போலாம்னு போய் சொல்லி கூட்டு வந்துட்டேன். எங்க கிட்ட உண்மையை மறைச்சு எங்களை ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்தாலும் உங்க லைஃபோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நாங்களும் பார்ட்டிசிபேட் ஆயிருக்கோம் நினைக்கும் போது ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. இங்க பாருங்க மகேஷ் தீபா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை வந்தாலும் கல்யாணம் பண்ணிப்போங்கிற டிசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்களோ அதே மாதிரியே லைஃப்ல கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்னா இருப்போம்ன்ற டிசிஷன்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஹே, என்ன விட்ட நீ பாட்டு லெக்சர் கொடுத்துட்டு இருக்க? டிவி காம்பேர் மாதிரி வாழ வாழ டயலாக் பேசிட்டு இருக்க. இப்படியே விஷ் பண்ணி அம்ச்சலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? ஏ, அவனும் நம்ம கூட தான் போவாரா? நீ பாரு மச்சான், டைம் ஆயிட்டு இருக்கு. இப்ப கிளம்பினாதான் நைட்டுக்குள்ள போய் சேர முடியும். ஓகேவா? சரி, டிராவலிங் ஏத்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வா. இந்த ட்ரெஸ் வேணாம், சரியா? அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். பே பண்றீங்களே இப்ப பண்றீங்களா? பில் ரூம்ல கொடுத்துருங்க. ஓகே, தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ, பை. சரியா மச்சான்? ஹே, இதுக்கெல்லாம் என்னது? ஆள் நடமாட்டமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்குல்ல மச்சி? இங்க இருக்கறானு பண்ணே. அது ஒண்ணு இல்ல மச்சான், லொகேஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணி இங்க வெயிட் பண்ண சொன்னாரு. ஏதோ புது டைரக்டரா கதை சொல்லணும்னு சொன்னாராம். இந்த இந்த பில்டிங் தான் சொன்னாரு, அதான் இங்க வெயிட் பண்ணலான்னு. ஆல் தி பெஸ்ட் மச்சி, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நேரம் உனக்கு புதுப்பட கிடைச்சிருச்சுல. தேங்க்ஸ் மச்சி. கலக்கு போட்டோ சார். இன்னைக்கு உங்க கல்யாணத்துக்கு உங்க வீட்ல இருந்து பெரியவங்க யாரும் வரலன்னு வருத்தப்படாதீங்க சார். ஏன்னா உங்க கல்யாணம் எங்க அம்மாவோட நினைவு நாள் நடந்திருக்கு சார். எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போ இருக்கு சார். தேங்க்யூ ஸ்ரீதர். ஏய் ஸ்ரீதர், ஃபீல் பண்ணாதடா. நான் இருக்கேன்டா.
ரஜன், மேனேஜர் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கேளு. இந்த டால் செம்ம கியூட்டா இருக்கு. ஹலோ, நீங்க சொன்ன ஸ்பாட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ வருவீங்க? ரெட் கலர் பில்டிங். ஓகே, ஏய் பக்கத்துல வந்துட்டாரு. 5 மினிட்ஸ். டேய் மச்சி, எப்படியும் டைரக்டர்லாம் வந்து கதை கதை சொல்றது 1 hour ஆகும். நாங்க எல்லாரும் ஒரு வாக் போயிட்டு வந்துறோம். ஐயோ வேண்டப்பா சாமி, நீங்க தான் புதுசா கல்யாணம் பண்ண கப்பல், நீங்க தனியாவே போங்க. थैंक यू थैंक यू. சூசி பாண்டா அந்த பக்கம்டா. என்னடா ரெண்டு ஒண்ணு தானே. ஏய் ஸ்ரீதர், சீர் அப் மேன். நாங்கள இருக்கோம்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏய் என்ன கட்டி பிடிச்சிட்டு வந்தீங்க. லவ் இஸ் a பியூட்டிஃபுல் ஃபீலிங். இத்தனையோ பேர் லவ் பண்றாங்க, ஆனா பிரிஞ்சிடுறாங்க. லவ் பண்ணவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு லக் வேணும். Yes, so lucky. இன்னைக்கு என்ன டே? மண்டே. இன்னைக்கு நம்ம மேரேஜ் டே. ஓ என்ன? ஏ சொல்ல தீபா. அப்புறம் மிஸ்ஸஸ் தீபா மகேஷ். ஓ இது முத முதல்ல சொன்ன வாய்க்கு சக்கரப்படு போறியா? எங்கப்பா இவங்களை காணோம்? நம்மளை விட்டு சைட் சீயிங் எங்கயாவது போயிருப்பாங்களோ? நான் போய் பார்த்து வந்துடுறேன். பாத்ரூம். ஓகே, லவ் யூ. மகேஷ், ஐ மிஸ் யூ. இவ்வளவு தூரம் காணோம். மகேஷ் பேசுறா. ஹலோ ஹலோ, டே மச்சி எங்கடா இருக்க? ஹலோ டே பிரஜன், டே நான் மகேஷ் பேசுறேன்டா, பேசுறா. நான் பிரஜன் இல்ல, அவன் நம்பர் தானே? ஆமா, ஃப்ரெண்ட் இல்ல, உன் எனிமி. நீ யாரு? நான் யாருன்றது உனக்கு போக போக தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் உன் கூட இப்ப பேசுற நிலைமையில இல்ல. டேய், உங்களுக்கு என்னடாச்சு? உயிர் ஊசலாடிட்டு இருக்கிற கண்டிஷன்ல உன் ஃப்ரெண்ட்ஸோட போட்டோஸை எம்எம்எஸ்ல அமிச்சனே, நீ பார்க்கலையா? எப்படி பண்ண? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க எந்த தப்பும் பண்ணல, பண்ணது நீ. நான் என்ன தப்பு பண்ண? நீ ஊட்டிக்கு வந்ததே முதல் தப்பு, உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்தது ரெண்டாவது தப்பு. முதல்ல நீ பேசுறதை நிறுத்திட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. சொல்லு, கேக்குற. உனக்கு லவ் முக்கியம்னா இந்த ஊர் விட்டு போயிடு. உன் ஃப்ரெண்ட்ஸோட உயிர் முக்கியம் நினைச்சா என் கூட ஒரு கேம் ஆடணும். சொல்லு என்ன கேம்? இன்னும் 1 hour உன் ஃப்ரெண்ட கண்டுபிடிக்கலனா அவங்களுடைய உயிர். நோ, அவங்கள இது பண்ணிரத, நான் கண்டுபிடிக்க. அவசரப்படாத, இன்னும் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகல. நீ நிக்கிற இடத்துல இருந்து எதிர் திசையில இருக்கிற மலையில தான் நானும் உன் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கும். நானும் உன் ஃப்ரெண்ட்ஸ் 4 தவிர இந்த காட்டில் வேற யாரும் இல்லை. அவங்க உயிர் உன் கையில் தான் இருக்கு. நீ சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றலாம். நீ ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுறேன்னு நினச்சி போலீஸுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ சொல்லணும்னு நினச்சா அவ்வளோ தான், உன் ஃப்ரெண்ட்ஸை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. புரிஞ்சதா? நீ முதல்ல நான் இங்கே ஒன்று சொல்லு. குட், பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். நீ நிற்கிற இடத்துலேருந்து நேராக வந்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துக்குள்ளே ஒரு செல்ஃபோன் இருக்கும். அந்த செல்போன் எடுத்துக்கிட்டு உன் போன் அங்க வை. அப்புறம் மீதி நான் அந்த போன்ல சொல்றேன். உன் வாட்ச பாரு, வாட்சில இருக்கிற சின்ன முள் மாதிரி சுத்துவையும்
பெரிய மூளை மாதிரி சுத்துவியோ தெரியாது. எப்படி சுத்தினாலும் உனக்கு ஒரு மணி நேரம் தான் டைம். இனியும் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு நொடியும் ரொம்ப முக்கியமானது. இந்த நொடியில இருந்து யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். கோ. தீபா என்ன சிந்திரலி? தெரியல ஓடிடுறேன். இந்த காட்டுக்குள்ள வாண்டா. இப்ப நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல தீபா. நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும். வா. நீ நிக்கிற இடத்துல அப்படியே கிளவை. எதுக்கு சொன்னத செய்டா. வெரி குட். நீ இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் கொஞ்ச தூரம் ஓடி போனீங்கன்னா ஒரு மலை உச்சி வரும். அங்க உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். போய் காப்பாத்திக்கோ. லேட் பண்ணிடாத. கண்டிப்பா வரேன். அதுக்குள்ள அவங்க எதுவும் பண்ணிடாத. நோ 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 நோ. நான் அதுவும் பண்ண மாட்டேன். தெரியும். ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து நம்மள காண்டாக்ட் பண்ணா? சரி. எங்க போச்சு? எங்க போயிருக்கோம்? இங்க யாரும் நம்ம ஃபாலோ பண்றாங்க. அப்ப பக்கத்துல தாண்டா எங்கேயாவது இருக்கணும். ஃபோன் டயல் பண்ண. பயமா இருக்கடா. படம் திரும்பி போயிடலாம்.
எப்படி தீபா நம்ம காவ ஊட்டிக்கு வந்து நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சு ஆபத்துல இருக்கிறப்போ அவங்களை எப்படி விட்டுட்டு போக முடியும்? தீபா இப்ப டைம் இல்ல, முதல்ல அவன் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போயிருவோம், அங்க போய் மொத்தம் யோசிப்போம். வா. தீபா நான் இந்த கழு தூக்குறேன், நீ அந்த பேப்பர் எடு. ஸ்ரீதர், ஸ்ரீதர், வாழ்க்கையில ஒரு மணி நேரம் எப்படி சரி செய்து பாத்தியா? அவனுக்கு நேரம் தெரியலன்னா அவனுக்கு சாமுனி அடிக்க ஆரம்பிச்சிருமா. அது எப்படிடா உன் விஷயத்துல மட்டும் உனக்கு நேரம் சரியில்லைன்னா உன் ஃப்ரெண்டுக்கு சாமுனி அடிக்குது, அதுவும் உன் கையாலேயே அடிக்க வைக்குது? சரி சரி சங்கு ஊது, சங்கு ஊதுடா. நீ எனக்கு சாமணி அடிக்க போறியா? வா 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 டேய் வாடா வரடா வர. எங்க வரணும்? இப்பவும் சொல்றேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர்ல ஒருத்தன் டெட் பாடி ஆயிட்டான், மீதி மூணு பேரோட நானும் இதே காட்டில் தான் இருக்கேன். திரும்ப உனக்கு டைம் தரேன், மணி இப்போ கரெக்டாக மூணு, இன்னும் அரை மணி நேரத்தில் நீ என்னை கண்டுபிடிக்கலன்னா இன்னொரு ஃப்ரெண்டோட உயிரையும் நீயே எடுத்துருவேன். உயிரோட மதிப்பு தான் இப்போ உனக்கு தெரியுமே.
இருக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம உயிரை காப்பாத்து. அவங்களை காப்பாத்தி ஆகணும். உஷா பொம்மை இங்க இருக்குன்னா உஷா கண்டிப்பா இங்கதான் இருப்பான். நீ மகேஷ், உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வேண்டாதவங்க யாராவது ஊட்டியில இருக்காங்களா? அப்படிலாம் யாரும் இல்ல தீபா. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. நம்ம ஊட்டிக்கு வந்ததுல இருந்து யாரோ ஒருத்தர் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒருவேளை நம்ம மேரேஜ் பிளான் தெரிஞ்சு நம்ம ஃபேமிலியில யாராவது சச்சே முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்மள தான் கொண்டு இருப்பாங்க. எதுக்கு அவங்களுக்கு சொல்லணும்? நம்ம ரொம்ப பயமா இருக்குடா. பயப்படாத தீபா, தைரியமா இரு. நீ தைரியமா இருந்தா இருட்டத்துக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் இந்த காட்டை விட்டு வெளில போயிடலாம். யாரோட உதவியாவது நமக்கு கிடைக்கும். வா ப்ளீஸ். போலீஸ் அது இதுன்னு போனா டேஞ்சர் நமக்கு தானே. வான் பண்ணிருக்கேன் தீபா. அந்த வார்னிங் எல்லாம் நம்மளை பயமுறுத்துறதுக்கு தான். அவனுக்கு தைரியம் இருந்தா இப்படி ஒளிஞ்சிருந்து கேம் ஆட மாட்டான். இதுல இருந்தே தெரியல அவன் பயந்தவன். வா முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். வெளியில போய் யாருக்கிட்டயாவது ஹெல்ப் கேட்போம். வா வா.
சாரி, ரொம்ப நேரமாக நான் உனக்கு ப்ரோக்ராம் சொல்லாமல் காட்டுக்குள்ளேயே உன்னை வெயிட் பண்ண வச்சிட்டேன்ல. பாவம், காட்டுக்குள்ளேயே ஓடி ஓடி கரைச்சி போயிருப்பியே. இப்போது நான் சொல்கிற இடத்துக்கு நீ உடனே வந்தினா மிச்சம் இருக்கிற உன்னுடைய ஒரே ஒரு ஃப்ரெண்டையாச்சும் நீ காப்பாற்றிக்கலாம். ஏய், ஒருத்தர் இல்லைடா, இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கடா. அதில் நான் ஒருத்தனை போட்டேன். என்ன சொல்கிறேன்? நீ பாட்டுக்கு காட்டுக்குள்ளே ஜாலியாக ஓடி ஓடி ஒரு ஒரு ஃப்ரெண்டையாக கொலை பண்ணி பொழுது போய்கிட்டு இருப்ப. எனக்கு போடுறீங்கல்ல, அதான் டைம் பாஸ்க்கு நான் ஒருத்தனை போட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது, உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு இப்போ உள்ளோட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டாச்சும் வேணுமா வேணாமா? கண்டிப்பாக வேணும். காட்டுக்குள்ளதான் இருக்க, காட்டுக்குள்ள போகவா? முட்டாள்தனமா போலீஸ்க்கு போகணும்னு நினைச்ச மிச்சம் இருக்கிற எந்த ஃப்ரெண்டும் உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டான். அவங்க எதுவும் செஞ்சிடாத, நான் வர. இப்போ நான் எங்க வரணும்? கரெக்டா வருவியா? சத்தியமா போலீஸ் போகாம நீ சொல்ற இடத்துக்கு நீ சொல்ற டைத்துக்கு நான் வரேன். வெரி குட் பாய். இன்னும் ஹாஃப் அன் அவர்ல ஹோட்டல் உட்லண்ட்ஸ்க்கு வரேன். அங்க ரூம் நம்பர் 106 இல்ல 107 முத்தியலா இல்ல 108 நினைக்கிறேன். ஏண்டா கோவப்படுற? ஹோட்டல் பேர் சொல்லிட்டல்ல, ரூம் நம்பரை நீயே கண்டுபிடிச்சிப்பா. ஹோட்டல் உட்லண்ட்ஸ் பேர் சொல்றா, வா. What?
ரெண்டு கையாலேயே ஃப்ரெண்டை கொல்ல வைக்கிறது தான் என் கான்செப்ட். இன்னைக்கு காலையில நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எனக்கு பிடிக்காத ஒரு கெட்ட காரியத்தை பண்ணிருக்கீங்க. டேய், அது கல்யாணம்டா, சுப காரியம். அது பெரிய கெட்ட காரியம். அவங்க ரெண்டு பேரும் உயிருக்குள்ள லவ் பண்ணாங்க. அது அதான் தப்பு. அவ அவங்க லவ் பண்ணது தப்பு, அவங்கள கல்யாணம் பண்ணது அதுவிட பெரிய தப்பு. அவங்க என் சொந்தம், என்கிட்ட வர வேண்டிய சொந்தம், என்னை விட்டு விலகி ரொம்ப தூரத்துக்கு போன சொந்தம், என் வாழ்க்கையில இனிமே நான் பார்க்கவே முடியாது நினைச்ச சொந்தம் இப்போ என் பக்கத்துல வந்திருக்கு. இப்ப மிஸ் பண்ண மாட்டேன், என்னை விட்டு போக விட மாட்டேன். நான் உங்களை மனசு வச்சுதான் பேசுறேன், உனக்கு தான் புரியல. புரியா? இதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது. இன்னைக்கு நான் உங்களை மறுபடியும் பார்த்தனோ, அன்னிலிருந்து எனக்குள்ள நிறைய மாற்றங்கள். இந்த வானம் வீசுற காத்து கூட புதுசா இருந்துச்சு தெரியுமா? நாளைய வாழ்வு அவங்களோட தான் நினைச்சு நான் சந்தோஷமா இருந்த நேரத்துலதான் நீங்களாம் சேர்ந்து அவங்க அந்த அசிங்கத்தை பண்ணி வச்சிட்டீங்க. உனக்கு என்ன பைத்தியமா? நீ அவளை பார்த்தே ரெண்டு நாள் தான் ஆச்சு, ஆனா அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு வருஷமா லவ் பண்ணி இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீ அவளை நினைக்கிறதே தப்பு. இல்ல, அந்த கல்யாணம் தான் தப்பு. தப்பான ஒரு கல்யாணத்தை திருட்டு தனமா பண்ணி வச்சுட்டு நீ என்ன தப்புன்னு சொல்றியா? அதான், அவன் கையாலேயே உங்களை தான் கொல்லணும்னு பிளான் பண்ண, பிளான் பண்ண மாதிரியே பொண்ணுக்கிட்ட இருக்க. என்னடா சொல்ற? ஐயோ, நான் ஒருத்தர் தான் கொன்னேன், மற்ற ரெண்டு பேரையும் உன் ஃப்ரெண்டு தான் கொன்னான். அதாம்மா, திருட்டு தனமா கல்யாணம் பண்ண நீ மாப்பிள அவன் தான், அவன் கையாலேயே கொன்னான். இப்போ கூட அவன் உன்னை கொண்டு தான் வந்துட்டுருக்கான். நான் சும்மா பிளான் மட்டும்தான் பண்ண போறேன். எப்படின்னு பாக்குறியா? கொல்ல மாட்டேன், உன் ஃப்ரெண்டு தான் உனக்கு கொல்லுவான். நீ எந்த ரூம்ல இருக்கன்னு தெரியாது. நீ சத்தம் போட்டு இங்கதான் இருக்கேன்னு காட்டி கொடுத்த.
எத்தனை புள்ள இருக்கா சொல்லியே என்ன பாத்துட்டு இருக்க? அவ உயிர் கிட்ட ஆபத்துக்குள்ள கதை ஓட. Room number 4 Room number 5 Next number unda. Bye. Kinna paakra ore. கையால கொள்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான், ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால எஸ்கேப் ஆயிட்டான். என்ன தீபா? நான் இதை பார்த்திருக்கேன். எங்க எங்க பார்த்த? அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் வீட்டுல தங்கினு சொன்னல, அவர் இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சிருந்தாரு. அவரோட ஹாபின்னு சொன்னாரு. அப்போ இதெல்லாம் பண்ணதா வந்தானா? அவர் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப இன்னசென்ட். இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா யாரையும் நம்ப முடியாது தீபா. உனக்கு அவன் வீடு தெரியுமா? பா. நீதானடா,
நாங்க அப்படி இருந்தா உனக்கு துரோகம் பண்ணோம். காரணமே தெரியாம என் பிரச்சனை எழுந்துட்டு அதுவும் என் கையில அநியாயமா கொள்ள வச்சுடா. என் ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஒரு தாயோடைய பாசம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு தாயோடைய பிரிவை நீ உணர்ந்திருக்கியாடா? எனக்கு அப்போ 8 வயசு இருக்கும். எங்க அம்மா தான் எனக்கு உயிர். அவங்களும் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்க வாழ்ந்ததே எனக்காகத்தான். அவங்களுக்கு நான் தான் உலகம். என் கண்ணில் தூசி விழுந்தா அவங்க கண்ணு கலங்கும். ஆனா யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. எங்க சந்தோஷத்தையும் பாசத்தையும் பிரிக்கிறதுக்குனே ஒருத்தன் வந்தான், உன்ன மாதிரி. அது வரைக்கும் ஒரு நாள் கூட எங்க அம்மா என்னை விட்டு பிரிஞ்சதே இல்லை. நானும் எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். இப்ப நினைச்சாலும் அந்த நினைவே எனக்கு சுகமா தான் இருக்கு. அம்மா, 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 ஹாப்பி பர்த்டே மா. தேங்க் யூ பா. ஜானி, 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 ஜானி எங்க இருக்க? அம்மா கூப்பிடுறல்ல, ஜானி எங்க இருக்க? அம்மா சொல்றல்ல, விளையாடுனது போதும், வாடா. என்ன எதிர்பார்க்கல? என் பேர் டேவிட். தெரியும். தேங்க்ஸ். ஃபாதர் செபஸ்டின் அமைச்சாரு மரியம்மாவுக்கு நாளை ஹார்ட் ஆப்ரேஷன். அதுக்காக இன்னைக்கு ஒரு சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் இருக்கு. அந்த தகவலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு. கண்டிப்பா பிரேயருக்கு வர. அவ்வளவுதானா? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு உள்ள கூப்பிட்டு காஃபி கொடுக்க மாட்டீங்களா? உள்ள வாங்க. பரவாயில்லைங்க, நான் இன்னொரு 10 பேருக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கு. வரேங்க, டைம் ஆச்சு. பை ஜானி. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு நேரம் எங்க ஒளிஞ்சிருந்த? பின்னாடிதான் ஒளிஞ்சிருந்தேன். அம்மாவைய மாத்தினியா? எவ்வளவு தூரம் என்ன சுத்த விட்ட? இப்பவும் சொல்றேன் ஜெனிஃபர், ஜானிக்கு ஒரு நல்ல அப்பாவா, உங்களுக்கு ஒரு நல்ல கணவனா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க சம்மதிக்கலன்னா காலம்புரா உங்க ரெண்டு பேரும் மனசுல சுமந்துகிட்டே வாழ்வேனே தவிர வேற ஒரு கல்யாணமோ குடும்ப வாழ்க்கையோ எனக்கு கண்டிப்பா கிடையாது. இட்ஸ் ப்ராமிஸ். ஹலோ டேவிட். டேவிட் என்ன சொல்றான்? அப்பவே ஃபாதர் கிட்ட நான் ஜெனிஃபரை மறுமணம் செஞ்சுக்கிறேன்னு டேவிட் சொன்னான். அதுக்கு ஜெனிஃபரோட மனப்பூர்வமான சம்மதம் வேணும், யாரும் அவளை கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்னு ஃபாதர் சொன்னாரு. நானும் உன்னை கட்டாயப்படுத்தல, கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன். ஆமா, நீ ஏன் டேவிட கல்யாணம் பண்ணி கூடாது? அக்கா நீங்களுமா? நீயும் படிச்ச பொண்ணு, நான் சொல்லி நீ புரிஞ்சிக்க எதுவுமே இல்ல. தனியா வாழற உனக்கும் ஜானிக்கும் பாதுகாப்பு வேணும். அது ஏன் டேவிடா இருக்க கூடாது? நீ டேவிட கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷம் உங்க 3 பேருக்கு மட்டும் இல்ல, நம்ம திருச்சபையே சந்தோஷப்படும். கடைசியில எங்க அம்மாவுக்கும் டேவிடுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அன்னைக்கு ராத்திரி. என்ன விளையாட்டு? ஜானி நல்ல பையன் தானே, நான் சொல்றது கேப்பல்ல. நீ தினம் யாரு கூட படுத்துப்ப? அம்மா கூட. சின்ன பாப்பா தான் அம்மா கூட படுத்துப்பாங்க. இப்ப நீ வளர்ந்து பெரிய பையன் ஆயிட்ட, இனிமே நீ தனியா தான் படுத்து பழகணும், சரியா? அப்ப அம்மா கூட யாரு படுப்பா? நான். நீ என்ன சின்ன பையனா? நான் சொன்ன கேப்பே மாட்டியா? மாட்டேன். ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் இருக்க அணைச்சேன், அழுதுதான். ஜானி, நம்ம 3 பேரும் இனிமே இந்த வீட்டுல ஒன்னாதான் இருக்க போறோம். அவர் என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கணும். அவர் எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்காக தான் சொல்வாரு, சரியா?
ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இன்னும் பேசிட்டே இருந்தா எப்படி? ஜானி என் கூட படுத்துப்பான். சிஸ்டர் அதெல்லாம் பரவாயில்ல, அவன் சின்ன பையன் தானே, நாங்க முன்ன ஒன்னாவே படுத்துக்கிறோம், நோ ப்ராப்ளம். அவனே எங்க கூடவே இருக்கட்டும். என்னமா டேவிட் தான் தெரியாம பேசுறாரு, நீ அம்மா நீ வா ஜானி வாப்பா. ஏ சந்தோஷமோ எங்க அம்மா சந்தோஷமோ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. முல்லை கொடி யாரோ பச்சை ஜெனிஃபர். எனக்கு இது பகல் நேரத்துல நைட்லதான் ஜானி கூட நெருங்கவே விட மாட்டானே. அதுக்கு அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கிற இந்த நேரம் தான். ஜெனிஃபர் நீ தப்பா நினைக்கலாம், ஒரு உதவி, ஒரு 10,000 பணம் வேணும், கொடுத்தீனா நாளைக்கே கொடுத்துருவேன். அது என்ன திருப்பி கொடுத்துறேன்? நீங்க நான் ஜானி நம்ம மூணு பேருமே ஒண்ணுன்னு சொன்ன நீங்களே இப்படி பண விஷயத்துல பிரிச்சு பாக்கலாமா? இருங்க எடுத்துட்டு வந்துடுறேன். அனுபவம் புதுமை அவனிடம் கண்டே அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே பொன்னான கைப்பட்டு பொன்னான ஜெனிஃபர் சாப்பியா? இல்லங்க உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன், வாங்க சாப்பிடலாம், நேரமாச்சு. அதெல்லாம் அப்புறம், முதல்ல எனக்கு இன்னும் ஒரு 20,000 பணம் வேணும், கொடு. இப்பதானங்க கொடுத்த, மறுபடியும் எதுக்கு? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது சொல்லும், உங்ககிட்ட இருக்குல்ல கொடு. நீங்க குடிச்சிருக்கீங்கல்ல? குடிச்சிருக்கேன் லைட்டா. அது தப்பில்லையா டேவிட்? ஏன் உன் முதல் புருஷன் குடிக்க மாட்டானா? டேவிட் எனக்கு இப்ப அர்ஜென்டா பணம் வேணும். எதுக்கு சீட்டாட? ஜெனிஃபர் எனக்கு குடிக்கிறது பிடிக்கும், ஆனா அதை விட சீட் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். தப்பு டேவி, உங்ககிட்ட இருக்கிற எல்லா கட்டுப்பாடுகளையும் மறைச்சு என்ன சீட் பண்ணிட்டீங்க. வாட்சி, குழந்தையோட உன்ன நான் ஏத்துக்கிறப்போ குறைகளோட என்ன ஏத்துக்கிறதுல என்ன தப்பு? டேவி நீங்க அப்படி பேசுறீங்க. அத பத்தி பேசாத முதல்ல பணத்தை கொடு. கொடுக்க முடியாது. இதுக்கு முன்னாடி கேட்கும் போதெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேட்காம தூக்கி தூக்கி கொடுத்தனே, அது உங்க மேல இருந்த நம்பிக்கையில இனிமே ஒரு ரூபா கொடுக்க முடியாது. இனிமே உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன கேட்டால் வாங்கிக் கொடுப்பேன். நடந்த சம்பவங்களை எனக்குள்ள போட்டு சகிச்சிட்டு இருக்கேன், அதுக்கு காரணம் இந்த கெட்ட பழக்கங்கள்ல இருந்து
உங்களை என்னால மீண்டும் கொண்டு வர முடியும்னு நான் நம்புறேன். நடக்காத விஷயத்துக்கு முயற்சி பண்ணாத, நீ கையெழுத்து போட்டினா சந்தோஷமா வரலாம். தப்பு பண்றீங்க டேவிட், திரும்ப திரும்ப தப்பு பண்றீங்க. கையெழுத்து போடுவியா மாட்டியா? மாட்டேன். போட மாட்டேன். போடுவியா மாட்டியா? என்னாச்சுமா? கையெழுத்து போடுறேன். முடியாது, நான் இப்பவே ஃபாதர் கிட்ட போய் உன் சுயரூபத்தை சொல்லி என்ன பண்றேன் பாரு. என்னன்னு சொல்லுமோ சொல்லி, யார் யார் கூட்டம் கூட்டம் பார்த்து சொல்லுவோம். பையன் பொண்ணம் ஆயிடுவான். அப்ப கையெழுத்து போடு. அம்மா விடு, விடு. என்ன அம்மா முகத்தை பார்க்காம நான் எத்தனை நாள் ஏங்கி ஏங்கி தவிச்சிருக்கேன் தெரியுமா? அம்மா என்கிட்ட சொன்ன மாதிரி திரும்பி வந்துருவாங்க, இந்த வாசல்ல உட்காந்து பல நாள் எழுதிருக்கேன். ஆனா அம்மா மட்டும் வரவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அன்னைக்கு அந்த டேவிட். அவனை மாதிரி இன்னைக்கு நீ. எங்க அம்மா எனக்கு இப்ப திரும்பவும் கிடைச்சிட்டாங்க. மறுபடியும் அவங்க என்னை விட்டு பிரிஞ்சு போக கூடாதுதான் முன்னெச்சரிக்கையா முடிவெடுத்தேன். கல்யாணம்ன்ற பேர்ல நீ பண்ண பாவம் துரோகம் வெளி உலகத்துக்கு தெரியவே கூடாதுன்னு தான் உனக்கு உடனே இருந்த உன் ஃப்ரெண்ட்ஸ உன் கையாலே கொல்ல வச்சேன். உனக்கு சாவு பயத்தை காட்டின இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாம செய்யணும்னு நினைச்சேன். தெரிய வச்சுட்ட. இப்ப உன்னை என் கையாலே கொல்ல போறேன். அப்பதான் அம்மா கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பாங்க. சைக்கோ மாதிரி உலகம். நீ நினைக்கிற மாதிரி உன் அம்மா இல்ல, நான் டேவிட்ல. இவ தீபா, நான் மகேஷ். நாங்க ரெண்டு பேரும் உயிருக்குற காதலிக்கிறோம்டா. கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம் தானே ஊட்டிக்க வந்தோம். என்ன கைய, எங்க கைய, என்ன சொல்லி அம்மா தள்ளுங்கம்மா தள்ளுங்க. இவனை இப்பயே போட்டு தள்ளிடுறேன். என்ன சொல்லி நினைக்கிற மாதிரி மகேஷ் கெட்டவன் இல்ல. நம்பாதீங்கம்மா, நம்பாதீங்க. இவன் உங்களை எங்கிருந்து பிரிச்சிருவாம்மா. இல்ல ஜோனி, உங்க மேல மட்டும்தான் பாசம் வச்சிருக்கேன். அதனாலதான் சொல்றேன், நீங்க தள்ளுங்கம்மா. சொன்னா கேளு ஜானி. கேக்குறமா, இதை தவிர வேற என்ன சொன்னாலும் கேக்குறேன். ஆனா இவனை மட்டும் உயிரோட விடக்கூடாது. அம்மா சொல்ல கேட்க மாட்டேன்.
ஒருத்தனை போட்ட அம்மா அவனை உயிரோட விட்டா நம்மளை பிரிச்சிருவாமா? இப்பவே போய் அவனை நான் கொண்டுட்டு வந்துடுறேன். அப்பதான் யாராலையும் நம்மளை பிரிக்கவே முடியாது. இனிமேல் கடைசி வரைக்கும் நீங்க ஏன் கூட தான் இருக்கணும். நீங்க மட்டும் வரல, என்ன கொண்டு இருப்போம். என்னோட நமக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆச்சு. இதே நாள்ல தான. ஐயோ, அத ஞாபகப்படுத்த தீபா. அதெல்லாம் மறக்கணும் தானே நம்ம வெட்டிங் டேவே கொண்டாடுறதுல. சாண்ட்ரா யூஎஸ்ல செட்டில் ஆன மாதிரி நம்ம லண்டன்ல போய் செட்டில் ஆக போறோம். இனிமே